ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்தரம் ஸ்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரச்சமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகியோ பக்தாங்கிருகேனு வரகாலயதீந்திரமிஸ்ரன் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி திராடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியுனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை தடோ வன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோழி மதுளரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இக்கயிரை நிலையும் மெய்யாமுயல் நிலையும் தக்க நெறியும் தடையாயி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருபான் யாழினிஜ வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்கிரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்கணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிசர்த்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத்சங்கியக பாஷ்யகானம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. நான்காவது பத்தில ஐந்தாம் திருவாய் மொழி வீற்றிருந்து ஏழுலகும் என்று ஆரம்பம். இதிலே ஆழ்வார் தம்முடைய பாக்கியத்தை பேசுகிறார். எனக்கு இனி என்ன குறை என்பதாக எல்லா பாசுரத்திலுமே வரும். ஏனென்றால் எம்பெருமானை குறித்து திருவாய்மொழி பாடும் பாக்கியம் பண்ண எனக்கு என்ன குறை? பகவத் அனுபவத்திலே பலவிதம் உண்டு. இங்கே என்னுடைய வாக்குனாலே பாடல்கள் பாடி எம்பெருமானை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன குறை நமக்கு, என்ன குறை எனக்கு என்பதாக ஆழ்வார் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு நிகர் உண்டோ, எனக்கு சம்மானவர் யாராவது உண்டோ என்பதாக ஆழ்வார் பரம திருப்தியுடன் தன்னுடைய பாக்கியத்தை அருளை செய்கிறார். இதற்கு முன்னால் மண்ணை இருந்து துழாவி என்கிற திருவாய்மொழியை பார்த்தபோது ஆழ்வார் துக்கத்திலே இருந்தார். எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலேயே மோகம் அடைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையுமே எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களாக நினைத்து ஆழ்வார் நாயிகாபாவத்திலே இருந்து கொண்டு தாய்ப்பாசுரத்திலே பாடின பாடல்களை நாம் கேட்டோம். அப்போது இப்படி வியசனத்திலே துக்கத்திலே இருந்த இவர் அடுத்த திருவாய்மொழியிலே திடீரென்று சந்தோஷத்திலே
எனக்கு என்ன குறை என்பதாக பாடுகிறார். அது எப்படி முடியும்? துக்கத்தில் இருப்பவர் துக்கத்துக்கு பரிகாரம் வந்தாதானே சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அதற்காக திருக்குறை பிரான் பிள்ளான் ஒரு விஷயம் சொல்ற, சீவைகுண்ட நிலை நாய் அனந்த போகினி ஸ்ரீயாச ஆசீன நாய் சேஷசேஷாசன வைனதேய பிரபுதி அபரிமித பரிஜன பரிவிருத்தனாய் இருந்த எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்களாலே கண்டு கைகள் ஆறத் தொழுது வாயாலே திருவாய்மொழி பாடப்பெற்ற எனக்கு இனி என்ன குறை உண்டு என்கிறார் அப்படின்னு ஒரு அவதாரிக வச்சிருக்க. நீ என்ன குறை உண்டு என்று ஆழ்வார் சொல்வதற்கு காரணம், கண்களாலே கண்டு கைகளால் ஆறத் தொழுது வாயாலே திருவாய்மொழி பாடி என்கிறார். அப்ப சீவை குண்ட நிலையான எம்பெருமானை, சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் கண்களாலே கண்டு திருவாய்மொழி பாடி எனக்கு என்ன குறைன்னு சொல்றாருன்னா, அப்ப ஆழ்வார் பெருமானை பார்த்திருக்க. இப்ப விக்லேஷ தசை இல்ல, சம்யோக தசை. அப்ப எம்பெருமான் அவருக்கு வந்து தம்முடைய சேவையை காட்டி கொடுத்தார். சீவை குண்ட நிலையத்துல எப்படி பெருமான் இருக்கானோ அந்த நிலையை காட்டி கொடுத்தான். எப்படி பெருமான் இருக்கான்னா, சீவை குண்ட நிலையனாய், சீவை குண்டத்திலே ஆச்சரியமாக பெருமான் இருக்கார். அனந்த போகினி அங்க ஆதிசேஷன்ல இருக்கார். ஸ்ரீயாச ஆசீனாய், பிராட்டியோடு கூட அனந்த போகத்தில் இருக்க. வைகுண்டத்தில் பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம், வீற்றிருந்து அப்படின்னு ஆரம்பம், அதனால அதை ஆரம்பிக்கிற. வைகுண்டத்தில் உட்கார்ந்த திருக்கோலம், திருப்பார்கடல சைன திருக்கோலம், திருவேங்கன மலையில நின்ற திருக்கோலம் என்பதாக சொல்வார். அப்போ ஆதிசேஷன்ல ஸ்ரீயாசக பிராட்டியோடு கூட பெருமாள் எழுதியிருக்கார். சேஷ சேஷாசன வைனதேய பிரபுதி ஆதிசேஷன், அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர், பருத்மா முதலானவர்களால்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய சேவை வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட அதே சேவையை பெருமான் வந்து ஆழ்வார்க்கு இப்போ காட்டி கொடுத்தாராம். அதனால அவரை பார்த்து உடனே என்ன பண்ணணும்னு கேட்டால், கானம் பண்ணணும், சாமகானம் பண்ணணும். ஆனால் ஆழ்வார் வந்து திருவாய்மொழி பாடப்படுறேன். இப்போ பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேங்கிற சுவாமி தேசிய, நாங்கள் சீவை குண்டத்தில் போய் என்ன பண்ணுவோம், நாலாயிரத்துக்கு உட்காந்து பாடுவோம். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து இந்த திருவாய்மொழி பாட எனக்கு என்ன குறை அப்படிங்கிறார். அதனால பெருமாளுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு கோவை வாயாளிலே பிறந்த நிரவதிக பிரீதியானது சாத்விகைக்காக இவரை விசிலேஷித்து நின்ற சர்வேஸ்வரன் இவருக்கு அந்த பிரீதியெல்லாம் ஜீரணமாய் போயின் இன்னும் தன்னை பூர்ணமாக புஜிக்கைக்கு அருகராம்படி இவர் மண்ணை இறந்து துறாவிலே விளைத்தவாறே சீவைகுண்டத்திலே தான் பூர்ணனாய் இருக்கிற இருப்பை காட்டி கொடுக்க கண்டு கிருஷ்ணராய் பேசுகிறார் என்று கருத்து அப்படின்னு அழகா சொல்ற. அதாவது போன திருவாய்மொழி மண்ணை இருந்து துறாவியில பெருமாளை பிரிஞ்சிருந்த, அதுக்கு முன்னாடி கோவை வாயால் பொருட்டு அப்படின்னு இருக்கு, அது பெருமாளோட சேர்ந்து இருந்தார். என்னுடைய வாசகத்தையே பெருமாள் வந்து ஆபரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இதையே சந்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம் பாடினார். இப்போ மாறி மாறி வந்துருக்கு. அதுல பெருமாள் வந்து அந்த அனுபவத்தை கொடுத்தார், நடுவில் கொடுக்கல, இப்போ மறுபடியும் திருப்பி கொடுக்கற. ஏன் பெருமாள் இப்படி பண்றார், தொடர்ந்து அனுபவம் கொடுக்கக்கூடாதோ அப்படின்னா, அந்த அனுபவம் சாத்விகைக்காக அப்படிங்கிறார். அதாவது ஒரு குழந்தையானது தொடர்ந்து ஆகாரத்தை சாப்பிட்டுருந்து வச்சுக்கோங்க, அதுக்கு அஜீர்ணம் வந்துடும். அப்போ அவன் அம்மா என்ன பண்ணா, ஒருவேளை பட்டி போடுவா, பட்டி அப்போ சரியாயிடும், அப்போ மறுபடியும் ஆகாரத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பெருமாளையே தொடர்ந்து ஆழ்வார் அனுபவிச்சுருந்தாருன்னா இவருக்கு ஒத்துக்காதோங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறா, பட்டுன்னு கொஞ்சம் விசேஷத்தை கொடுக்குற. அப்போ ஆழ்வார் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படும் போது அப்போ மறுபடியும் வந்து திருப்பி தன்னுடைய சேவையை கொடுக்குறான். குழந்தைக்கு பசி வர முடியும், பசி வந்தால் தானே ஆகாரம் கொடுக்கணும். இப்போ பூர்ணமாக இருந்தால் பசி வராது, அதனால அந்த பசியை உண்டாக்கி நன்னா ஆகாரத்தை நன்னா கொடுக்கணும். குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கணும் தான் அம்மாவுக்கு எண்ணம், பட்டினி போடணும்னு எண்ணம் கிடையாது. ஆனால் பட்டினி போட்டால் தான் இது நன்னா சாப்பிடும், இல்லட்டா நன்னா சாப்பிடாது. எப்படியானால் கோபி ஆஸ்திரிகள் கிட்டே கிருஷ்ணன் அந்தர்தீயதான் அந்தர்தானம் ஆனானோ, அந்தர்தானம் ஆனது எதுக்குன்னு கேட்டால் திரும்பி அவர்களுக்கு நன்னா சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் தாசா மாவீர பூத் அப்படின்னு ஆவிர்பாவம் பண்ணுறதுக்காக
அந்தர்தானமாயி ஆவிர் பவம் பண்ணான்னா அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையோ, அது வந்து எப்பவுமே பக்கத்திலே இருந்திருந்தா வராது, கூடவே இருந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்தர்தானமாயி மறுபடியும் தெய்வம் வந்தான்னா ராசா மாவீர பூத் சௌரிஹி அப்படின்னு வந்தானா அப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதே போல இவருக்கு இந்த பகவத் அனுபவத்தை ரொம்ப ரன்னா கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சாராம். அதனால கொஞ்சம் பிரிஞ்சு இருந்த, பிரிஞ்சு இருக்கும்போது ஆழ்வார் வந்து வெசனப்பட்டு பாடின பாட்டெல்லாம் போன திருவாய்மொழியிலே பார்த்தோம். இன்னும் தன்னை பூர்ணமாக புஜிக்கைக்கு அருகராம் படி, தன்னை பூர்ணமா அவர் அனுபவிக்கணும்னா இவர் மண்ணை இருந்து துழாவியிலே விடாத்தவாறு. அப்போ இப்படிதான் பெருமாள் பிரிஞ்சு அவர் கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீவை கண்டத்திலே தான் பூர்ணமாக இருக்கிற இருப்பை காட்டி கொடுக்க கண்டு அப்படின்னு சாக்ஷா சுவாமி வியாச்சாரம். அதனால இது அதுவும் அழகாக வரும். ஆச்சரியமான சங்கதி சொல்றா இங்க, இல்லாட்டா இது அதுவும் சேரமாட்டேங்க. அது மாத்திரம் இல்ல, ஜென்மம் சன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்கடி சக்கரம் பின் உண்மையுடைய உலக்கை உள்வாய் பண்டு கொண்டு புல்லூர்ந்து வன்மதே அகர் அசுரரை மாள பலபுருத நன்மை உடையவன் சீர் பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலனே அப்படின்னு முன்னாடியே சொல்லிருக்க. எனக்கு எந்த குறவும் இல்லை, எம்பெருமானை குறித்து திருவாய்மொழி பாடியிருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்றேன். அப்போ மறுபடியும் பார்க்க சொல்ற, அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே மூணாம் பத்திலேயே சொன்ன விஷயம். இப்ப திருப்பி மறுபடியும் எதுக்கு அதே விஷயத்தையும், எனக்கு என்ன குறை இல்லை, நான் எம்பெருமானை தோற்றம் பண்றேன் அப்படின்னு என்ன குறை இல்லைன்னு சொல்றாரு. அங்கேயே சொன்ன விஷயம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா சன்மம் பல பலவை போலன்றிக்கே இத்திருவாய்மொழியானது சீவை குண்டநாதன் விஷயமாகையாலும் அவனை கண்ணாலே காண்கையாலும் எம்பெருமானை கவி பாடுகையாலே கிருதார்த்தனான் என்று அங்கு சொன்ன இவ்வளவன்றிக்கே மனோவாக்காயங்கள் எல்லாவற்றாலும் அவனை அனுபவித்து தன்யனானேன் என்று இங்கு சொல்லுகிறதாகையாலும் உணர்த்தி இல்லை. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு, அது அங்கே காட்டும் இங்கு பூர்ணமா இருக்கு. அங்கேயும் எனக்கு என்ன குறைவு இல்லைன்னு சொல்ற, ஆனால் பெருமாளுடைய அவதாரங்கள் முதலான விஷயங்கள்லாம் நான் நினைச்சு பார்த்தேன், எனக்கு என்ன குறவு அப்படிங்கிற. நன்மை உடையவன் சீர் பரவ பெற்ற பல அவதாரங்களே எல்லாம் சொல்லி பல வைபவங்களே எல்லாம் சொல்லி அந்த பெருமானை நினைக்கிற எனக்கு என்ன குறையுங்க. ஆனா இங்க சீவை குண்டநாதன் தன்னுடைய இருப்பை நேர காமிச்சு கொடுத்தார். அங்க நினைச்சதுனாலே வந்த ஒரு பாக்கியம், இங்க நேர பார்த்ததுனாலே வந்த பாக்கியம், அங்க அவதாரங்களை நினைச்சதுனாலே வந்த பாக்கியம், இந்த சீவை குண்டநாதனையே நேர சாட்சாத்தா பார்க்கிற அப்படின்னால அந்த பாக்கியம். இப்படி அது மாத்திரம் இல்ல, அங்க கவி பாடுகையினாலே வந்த பாக்கியம், இங்க கவி பாடுகை மாத்திரம் இல்லாமல் மனசினாலே வாக்கினாலே காயத்தினாலே எல்லாத்தினாலேயும் எம்பெருமானை அனுபவிக்கிறார் அப்படிங்கறதுனாலே வரக்கூடிய பாக்கியம். இப்படி அதை காட்டிலும் இங்க எல்லாம் ஒரு படி மேல இருக்கு. அதனால அதையே திருப்பி சொன்னார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், கூட நிறைய விசேஷங்களோட கூட கேட்டு சொல்றார் அப்படின்னு. பொதுவாக ஆழ்வார்களும் கூட பல இடத்துல சொல்லுவார் எனக்கு குறைவில்லை எனக்கு குறைவில்லை, ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி விசேஷ தாத்பரியம் இருக்கும், அது அங்கங்கே வியாக்கியானங்கள்ல சொல்லுவா நாம பார்க்கலாம். அதுவும் சீவைகுண்டத்துல பெருமானுடைய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான, அதாவது என்ன கேட்டா அது நமக்கு இங்கே கிடைக்காத அனுபவம், ஆழ்வார்க்கு இங்கே கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த சம்சாரத்திலே நமக்கு பகவத் அனுபவம் கிடைச்சா கூட நடுவுல விச்சேதம் ஆயிடுது, வேற அனுபவத்தினாலே விட்டு விட்டு போயிடு, தொடர்ந்து பகவத் அனுபவம் கிடைக்காது இந்த சம்சாரத்தில். ஆனா சீவை குண்ட லோகத்துல சதா எப்பவுமே கிடைக்கும், பகவத் அனுபவத்துக்கு விச்சேதம் இருக்காது. இந்த சம்சாரத்துல என்ன விஷயம் கேட்டா மகான்களுக்கெல்லாம் பகவத் அனுபவம் நடுவு நடுவில் விட்டுது, சாதாரணமானவர்களுக்கெல்லாம் பகவத் அனுபவம் நடுவு நடுவில் வரும், மற்ற அனுபவம் நிறைய இருக்கும், அதுக்கு நடுவில் பகவத் அனுபவம் வரும். ஆனால் மகான்கள் கூட சம்சாரத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பகவத் அனுபவமுக்கு இல்ல ஒன்னும் குறைவில்லை, ஆனா கூட நடுவுல விச்சேதம் வருது, சிறிய கூட்டத்துல நிச்சயமா இருக்குது, வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அனுபவத்துக்கு ஒரு குறவும் இல்ல, பரிபூர்ண பிரம்மா அனுபவம் அப்படிங்கிற இங்க பரிபூர்ணமான அனுபவங்கிறது வராது. அதனாலங்கிற அந்த மாதிரி இப்ப ஆழ்வார்க்கு என்னன்னு கேட்டா சீவி குண்டநாதன் விஷயம் இது, அதனால மோட்சத்துல என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்துக்கு துல்லியமான ஒரு ஆனந்தம் அது இங்க கிடைச்சிருக்கு, அதனால அதை நினைச்சு சந்தோஷமா பாடுறேன், நான் தன்யனானே நான் மகாபாகியவானானே அப்படின்னு சொல்ற.
அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த திருவாய்மொழியினுடைய தாற்பரியம் ஆசிரித தன்யதா பாதகத்துவம் அப்படிங்கிறது. ஆசிரியர்கள் எல்லாம் எம்பெருமானை சேவித்து ஆகா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு தன்னுடைய பாக்கியத்தை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அப்படி பண்ணக்கூடிய ஒரு சுபாவம், அந்த ஒரு மகாகுணம் எம்பெருமான் கிட்ட இருக்கு. அதாவது எம்பெருமானை சேவித்து ஒரு பரம திருப்தியோடு கூட எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு சொல்லும்படியா பகவத் அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தை பெருமான் கொடுக்கிறார். சாதாரணமானதா இருந்தா அப்படி தோணாது. லௌகிக வஸ்துக்களை எல்லாம் பார்த்தால் அனுபவித்தால் அப்புறம் இதை போய் அனுபவிச்சோமே அப்படின்னு தோணலாம். ஆனால் பரம பாக்கியம் இது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கிறார். இந்த ஊர்ல இருக்கிறது பாக்கியம், இந்த பெருமானை சேவிக்கிறது பாக்கியம், இந்த உற்சவத்தை சேவிக்கிறது என்னுடைய பாக்கியம், இந்த பாராயண கைங்கரியத்தை பண்றது என்னுடைய பாக்கியம், இந்த கைங்கரியத்தை விசேஷமாக பண்ணுவது என்னுடைய பாக்கியம், இப்படி எல்லாம் எம்பெருமானை நினைச்சு நினைச்சு எத்தனையோ பேர் தன்னுடைய பாக்கியத்தை சொல்லுகிறார். தன்யாவயம் அதல்ல தன்யர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. தன்யோ வாசா, இங்க வாசம் வசிக்கிறதே ரொம்ப தன்யமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எம்பெருமானுக்குதான் இப்படி எல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுக்க முடியும். அதனால பகவத் அனுபவத்தை கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் அதனாலே அவர்கள் தன்யனானார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தையும் கொடுக்கறான் பகவான். அவருடைய அந்த ஒரு விசேஷ குணத்தை இங்க சொல்றாதான் இந்த சுவாமி தேசிகனும். அதை கடைசியிலே சொல்லும் போது கிருஷ்ணே ஸ்துத்யாதிபாஜாம் சடரிபுஹு அவதத் தன்யதாம் நிந்தி தான்யஹா அப்படிங்கிறார். கிருஷ்ணனை யார் ஸ்தோத்திரம் பண்றாலோ அவள் தன்யனானார்கள் அப்படிங்கறத ஆழ்வார் சொல்றார். நிந்தி தான்யஹா, மற்ற பேர்லாம் கொடுத்து வைக்காதவர்கள், யோகத்திலே கொடுத்து வைத்தவர்கள் யாருன்னா கிருஷ்ணானுபவம் பண்ணுபவர்கள், மகாபாகியசாலிகள். கொடுத்து வைக்காதவர்கள்னா கிருஷ்ணானுபவம் இல்லாதவர்கள். கர்ப்பூராலேபசோபே சமதிகரஹிதே தோஷகே சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதிபாஜாம் சடரிபுரவதத் தன்யதாம் நிந்திதான்யஹா. இவர்கள் தன்யரானார்கள், தத் வெத்திரிக்தர் எல்லாரும் பாக்யஹீனர்கள், அவர்கள்லாம் பாக்கியம் இல்லாதவர்கள் அப்படின்னு அதையும் கூட சொல்றாராம் ஆழ்வார். அதையும் சொன்னாதான் நல்லா புரியும், நீனவா கொடுத்து வச்சவன் எனக்கு தான் இல்லை அப்படிங்கிற ஆழ்வார். அந்த மாதிரி சில பேரும் கொடுத்து வச்சவர், சில பேர் இல்லை. அந்த மாதிரி ரீதியில சிவிகுண்டநாதனை பார்த்து ஆழ்வார் தான் தன்யத்துவத்தோட சொல்கிற பாசுரம். இப்போ ஆழ்வார் சீவிகுண்டநாதனை எப்படி பார்த்தார்னோ அது ஒரு கேள்வி சில பேருக்கு. சீவிகுண்டநாதனை சீவிகுண்டம் போனாதான் பார்க்க முடியும், ஆழ்வாரும் இங்கே இருக்கார். எப்படி பார்த்தார் அப்படின்னா அவனுடைய காருண்யத்தாலே கண்டு அப்படிங்கிறார் புள்ளான். சீவிகுண்டத்துக்கு போனாதான் சீவிகுண்டநாதனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்களாலே கண்டு அப்படிங்கிறார். எம்பெருமானே கருணையோடு கூட அந்த சேவையை கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம் நமக்கு. சேவையும் கொடுத்து பாருனார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப சேவை, பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம், விபூத்தி அத்தியாயம் 11 விஸ்வரூபாத்தியாயம். விபூத்தி அத்தியாயத்துல தன்னுடைய விபூதி எல்லாம் சொல்றான். இந்த லோகத்துல என்னென்ன வஸ்துக்கோ எல்லாம் என்னுடையது தான், எல்லாத்துலயும் பகவான் இருக்கான். அதனால அந்த வஸ்து எல்லாம் நல்லா இருக்கு, அரச முறை உள்ள நல்லா இருக்கு பத்தியா. அரசவர் ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய நிழல் கொடுக்கறது, நல்லா ஜல ஜலன் சப்தத்தை கொடுக்கறது, ஆனந்தமா இருக்கு. இது என்னுடைய இதுதான் தான் கிருஷ்ணன், என்னுடைய அம்சம் இருக்கு அப்படின்னா. ஆதித்யன் பார்த்தான், சூரியன் நல்லா பளபளன்னு பிரகாசிக்கிறான், லோகத்துக்கெல்லாம் நல்ல பிரகாசத்தை கொடுக்குறான். ஆதித்யன் இல்லாட்டா லோகத்தை ஒண்ணுமே கிடையாது. பிரகாசத்தை கொடுக்குறான், சக்தியை கொடுக்குறான், ஞானத்தை கொடுக்குறான். ஜியோ யோனப்பிரதி உதயத்தின் அவன் நான் தான் அப்படின்னா, நான் தான் ஆதித்யா இருந்தே எல்லாத்தையும் கொடுக்குறேன். லோகத்துல எந்தெந்த வசதியான வஸ்துவை பார்த்தோ அந்தந்த வசதியான வஸ்துவில நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சு. எது வசதி பார்த்தா கடைசியில் பார்த்தா எல்லாமே வசதி தான், எல்லாத்துலயும் ஏதோ ஒரு பெருமை இருக்கு. எல்லாத்துலயுமே கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கிறதா அந்தந்த வஸ்து பெருமையோட கூட இருக்கு.
ஏதோ அந்த மரத்துக்கு தான் பெருமை, அரச மரத்துக்கு தான் பெருமைங்கிறது இல்லை, புல்லுக்கு கூட பெருமை இருக்கு. அதுலயும் கிருஷ்ணன் இருக்கான், எல்லாத்துலயும் கிருஷ்ணன் இருக்கான். ஆதித்யன்ல தான் கிருஷ்ணன் இருக்கான், இல்ல ஆத்துல இருக்கக்கூடிய சின்ன விளக்கு இருக்கோ அதுல கூட கிருஷ்ணன் இருக்கு. அது பிரகாசிக்கிறது நம்மளால பிரகாசிக்க முடியுமோ? இருட்டல நம்மளால பிரகாசிக்க முடியாது, ஆனா விளக்கு பிரகாசிக்கும். இது ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சொன்னான் கிருஷ்ணன். சிலதுதான் நான் சொல்றேன், மற்ற எல்லாம் நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னா, எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், எல்லாமா நீ இருக்கேன்னா, எல்லாமா நான் இருக்கேன்னா, எனக்கு தெரியலையே அப்படின்னா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து விஸ்வரூபத்தை காமிக்கிறான். லோகம் மொத்தமாக கிருஷ்ணன் தான் இருக்கும், ஒரே கிருஷ்ணன் லோகம் மொத்தமா இருக்கான். அப்படி அர்ஜுனன் பார்க்கணும் மொழியோ, அதனால திவ்யம் ததாமி தே சக்ஷு, உனக்கு திவ்யமான சக்ஷுஷ் ஒண்ணு கொடுக்கறேன், நீ அதனால இதை பாரு. அர்ஜுனன் பார்த்தான், தத்ரே இதஸ்தம் ஜெகத் கிருஷ்ணனம், ஒரு பக்கத்துல தான் அர்ஜுனன் பார்க்க முடியும், ஏன்னா பெரிய ரூபமா இருக்கும்போது பின்பக்கம் போய் பார்க்க முடியாது. அதனால ஒரு ஓரமாக நின்று அந்த விஸ்வரூபத்துல ஒரு ஓரமா பார்த்து, ஆனா அதுலயே ஆச்சரிய கிருஷ்ணா போரும் அப்படின்னு அர்ஜுனனே. அப்போ அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப சேவை கிருஷ்ணன் கொடுக்கறான், கிருஷ்ணன் திவ்ய சக்ஷஸ் கொடுக்கறான், பார்க்கறான். அர்ஜுன் போய் எப்படி விஸ்வரூபம் பார்த்தான், நம்மளால பார்க்க முடியுமா? இல்ல, மகரிஷிகள் எல்லாம் தான் யாராவது பார்த்தாள விஸ்வரூபத்தை, யாருமே பார்க்கல. அர்ஜுன் மாத்திரம் எப்படி பார்த்தான், வேண பெரிய யோகியா, வேண வியாசரா, வேண சுக்கரா, வேண பராசரரா, அர்ஜுனன் எதுல சேர்த்தி இவன் எப்படி பார்த்தான்னா, அவர் அனுகிரகம் பண்ண இவன் பார்த்தான், இந்திரபகவானுடைய நிரவதிக காருண்யத்தாலே பார்த்தான். பெருமாள் தானே அந்த சேவையை கொடுத்த, காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடையுந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறு தனி புகுந்து பாட்டினால் கண்டு பாடும் பாடர்தாள் பரவினோமே அப்படின்னு திருப்பாணாழ்வார் சரித்திரம். திருப்பாணாழ்வார் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை செய்யும் போது ரங்கநாதனுடைய திருமேனி அழகை 10 பாசனங்கள்னாலே பாடினார். அமரநாத வீரன் பாதாதி கேசாந்தமா பாடுறார். அப்போ திருப்பாணாழ்வாருக்கு எப்படி ரங்கநாதன் செவிக்க முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி. ஏன்னா பாணர் குலத்திலே வந்தவர், அவர் அந்த காலத்துல ஊருக்குள்ளேயே விடமாட்டார். அப்புறம் ஊருக்குள்ள எப்படி வந்தார், கோயிலுக்குள்ள எப்படி வந்தார், சரி கோயிலுக்குள்ள வந்தாதான் எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காளா என்ன, கோயிலுக்குள்ள வந்தாதான் எம்பெருமானை அழகா ஒன்னு ஒன்னா சேவிச்சுட்டு இருக்காளா, பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு கேசம் வரைக்கும் அழகா சேவிக்கிறாரு, இப்ப சீரத்துல போனா சேவிக்க முடியாது, போங்க தள்ளி விட்டுருவாங்க, ஒரே கும்பலா இருக்கு. இவர் எப்படி சேவிச்சார், சேவிச்சவரெல்லாம் எப்படி அவருக்கு இந்த அனுபவம் வந்தது, அந்த அனுபவத்தை தான் எப்படி பாடினார், எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு, இது யாருமே பண்ணலையே. ரங்கநாதனை பாதாதி கேசாந்தம் வேற ஆழ்வார்லாம் பாடலாம், இவர் தானே பாடினார். எப்படின்னு கேட்டா, காட்டவே கண்ட பாதம், எம்பெருமான் காட்டினார், இவர் பாடினார், அவ்வளவுதானே. எம்பெருமான் அனுகிரகம் பண்ற, ஊருக்கு வெளியில இருந்தவர் ஊருக்குள்ள வர வச்சவர் எம்பெருமான், ஊருக்குள்ள வர வச்சவர் கோயிலுக்குள்ளேயும் வர வச்சவர் எம்பெருமான். லோகசாரங்க மாமுனி தோல் தண்ணிலே வந்துன்னு, லோகசாரங்க மாமுனிய தோல்ல வந்துட்ட, கோயில சன்னதியில வந்துதான் இறக்கி விட்டேன். அங்க எம்பெருமான் அவருக்கு விசேஷமா அனுகிரகம் பண்றார், ஏன்னா விசேஷமான தரிசனம். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சா மாதிரி வசுதேவருக்கு கிருஷ்ணன் வந்து சங்கசக்கர கதாபாணியாக அவதாரம் பண்ணி அந்த சேவையை கொடுத்த மாதிரி யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி திருப்பாணாழ்வாருக்கு ஆழ்வார்களுக்கும் தனியா சேவை கொடுக்கறாங்க, திருப்பாணாழ்வாருக்கும் தனியா சேவையை கொடுக்கச்ச அந்த அனுகிரகத்தோடு கூட, காட்டவே கண்ட பாதம் கமல் நல் ஆடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் ஆட்டவில் கண்கள் மேனி முனியேறி, முனியேறின் அதாவது முனிய வாகனமா வச்சு மேல வந்துட்டு தனிமுகுந்து பாட்டினால் கண்டு பாடும், கண்டு பாட்டினால் கண்டு பாட்டினால் பாடும் பாணர் தாழ் பரவினோமே. அதே மாதிரிதான் சுவாமி வேதாந்த தேசிகனும் தமிழ்ல பாதாதி கேசாந்தம் பாடினவர் திருப்பாணாழ்வார், ரங்கநாதருக்கு சம்ஸ்கிருத்தில பாதாதி கேசாந்தம் பாடினவர் சுவாமி வேதாந்த தேசிய. இவர மாதிரியே தான் அவருக்கும், இவர் ஸ்ரீரங்கத்தில் வெளியில இருந்தார், அவர் உள்ள கூட்டி வச்சார். வேதாந்த தேசியன் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார், அவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னும் பெருமாளை சேவிக்கிறோம்னா அந்த மாதிரிலாம் என்னவில்லை, காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு காஞ்சிபுரம் பெருமாளை சேவிச்சிருந்து ஆனந்தமா இருக்க,
வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா அப்படிங்கிற பெருமாள் கிட்ட, வைகுண்டம் எனக்கு வேண்டாம்னு காஞ்சிபுரம் வரதாதி பெருமாள் கிட்ட எல்லாரும் வைகுண்டம் வேணும்னு கேட்பா. இவர் போய் பெருமாள் செய்யிச்சுட்டு ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, வைகுண்டம் வேண்டாமா, ஏன் வேண்டாம் அப்படின்னா, நிரந்தரம் நிர்விசதஸ்பதீயம், அதான் ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன் வைகுண்டம் இதுக்கு. அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம், இந்த அழகு தெவிச்சுட்டு இருக்கும் போது காஞ்சிபுரத்திலேயே இருந்துட்டு நித்தியம் அனந்த சரஸ்வ தீர்த்தா மாதிரி சந்தியாவந்தனங்களை எல்லாம் முடிச்சுண்டு கோயிலுக்கு போய் பெருமாள் ஆனந்தமா செவிக்கிறார். கோயிலேயே காலக்ஷேபம் சொல்றார், ஆத்துக்கு வந்து பெருமாள் திருவாராதனங்கள் எல்லாம் பண்றார். சாயங்காலம் மறுபடியும் கோயிலுக்கு போறார், மறுபடியும் பெருமாள் செவிக்கிறார், மறுபடியும் காலக்ஷேபம் சொல்றார், ஆத்துக்கு வந்து யோகம் பண்றார், திருவாராதனம் பண்றார், யோகம் பண்றார். என்ன இப்போ இப்பவும் மொத்தமும் இதுதானே போயிட்டு இருக்கு. வைகுண்டத்துல வேற என்ன விசேஷமா இருக்க போறது, பகவத் அனுபவம் தானே அங்கேயும். அந்த பகவத் அனுபவம் 24 மணி காலமும் கொஞ்சமும் குறையாமல் நிரந்தரம். இதுல ஏதாவது அந்தரம் இருந்தா பரவாயில்ல, நடுவில் கேப் இருந்தா பரவாயில்ல. இவர் போட்டிருக்கிற ஷெட்யூல்ல மொத்தமே வரதாஜ பெருமாள் தான் இருக்க, வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல உஞ்சவருத்தி அப்படின்னா, வரதாஜ பெருமாள் விஷயமா ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு போற உஞ்சவருத்தி பண்ற, கண்ண உஞ்சவருத்தி போச்சு கூட வரதாஜ பெருமாள் அனுபவம் தான். அந்த காலத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் உஞ்சவருத்தி பண்ணுவா இல்லையா, மொத்தமே தேவை பெருமாள் தான். நிரந்தரம் நிர்விசதீயம், நிரந்தரமா ஒன்னையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனா பார்த்துட்டு இருக்கேன் இல்ல, ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அஸ்பிருஷ்ட சிந்தா பதம் ஆபிரூபியம் அப்படின்னு இந்த அழகை அனுபவிச்சுருக்கு. அனுபவிக்கக்கூடிய வஸ்து இருக்கோயோ, அது நல்ல வஸ்துவா இருந்தா ஆச்சரியமா ஆனந்தமா இருக்குமே. எல்லாரும் தான் அனுபவிக்கிறா, அனுபவிக்கிறேன்னா என்ன, ஒண்ணு சுகத்தை அனுபவிக்கிறதும் அனுபவிக்கிறதா, துக்கத்தை அனுபவிக்கிறதும் அனுபவிக்கிறதா. உன கல்யாணம் பண்ணி அனுபவிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்லையா, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இது என்னன்னு கேட்டா, அஸ்பிருஷ்ட சிந்தா பதம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழகு காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு இருக்கான். அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பெருமாள் என்ன அழகிருப்பான்னு நமக்கு தெரியாது, ஆனா இங்க இருக்க சாதாரண மூர்த்திகள்லாம் பார்த்தா சொல்லலாம். ஆனா காஞ்சிபுரத்துல அப்படிதான் இருக்காரா, இவர் என்ன அழகிருப்பான்னு நினைச்சே பார்க்க முடியாம நித்தியம் நித்தியம் நவோ நவோ பகவதி புதுசு புதுசா சேவை சாதிக்கிறார். அதனால இதை அனுபவிச்சு இருக்கும் போது எனக்கு வைகுண்டம் இருக்கு, வைகுண்டம் வேண்டாம் பெருமாள் சொன்னார். வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதா முன்னாடியே திருமஞ்சாழ்வார் கூட சொல்லிருக்க, இங்கே அனுபவிச்சிருக்கேன், என்னம்மாழ்வார் கூட சொல்றீங்க, எனக்கு இங்க என்ன குறை அப்படின்னு சொல்லிருக்க. ஆனா கடைசியில எல்லாரும் வைகுண்டம் வந்துட்டான் முதல்ல அப்படி சொல்றாளே தவிர, அது முதல்ல பார்க்கும்போது வேண்டாம் வேண்டாம் தான் தோணும், ஆனந்தமா இருக்கேன் அப்ப இதுவே போறும் அப்படின்னு தோணும். ஆனா அப்புறம் வைகுண்ட அனுபவங்கிறது தனிதான். அங்க வந்துட்டு ஆனந்த ஆரம்பத்துல முதல்ல தோணிட்டு வச்சுக்கோங்க, நல்ல சதியாராதனை பண்ணா நல்லா சாப்பிட்டுட்டான் ராத்திரி 12 மணிக்கு. அப்புறம் ராத்திரி என்ன, ராத்திரி ஆகுது ஒன்னும் வேண்டாம், தீர்ந்து போச்சே, இன்னும் ரெண்டு நாளைக்கு சாதம் வேண்டாம் பேசாம இரு அப்படின்னா, ஆனா 8 மணி அனுப்புற இவனே ஆரம்பிப்பான் என்ன பண்ணலாம்னு. இப்போ வைகுண்டம் வேண்டாம்னு சொல்றான், ஆனா சம்சாரத்தினாலே இதை விட்டுட்டு வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறான் எல்லாரும். ஆனா சுவாமி தேசியர் என்ன சொல்றாருன்னா, சத்தியம் சபே வாரண சைலனாக, சத்தியமா சொல்றேன் நான், வெறும் மேல் வார்த்தையா சொல்லல, சபே நான் ஆணையிட்டு சொல்றேன், கொடுத்துடாத, எனக்கு தயவு செய்து கொடுக்காது. வைகுண்டவா சேபி நமே அபிலாஷா, வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை, ரெண்டுவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த அளவு தேவ பெருமானை அனுபவிச்சுட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கார் ஒருத்தர். அவர் போய் ஸ்ரீரங்கம் வருவாரா, வைகுண்டமே வேண்டாம்னா பூலோக வைகுண்டம் எங்க வரப்போற, அந்த லோக வைகுண்டமே வேண்டாம் விட்டார். ஆனா ரங்கநாதன் என்ன பண்ற, இவர் வரவைக்கல, இவர் பக்கத்துல வரவைச்சு இவருக்கு அந்த சேவையை கொடுக்கணும் அப்படின்னு ரங்கநாதனுக்கு திருவுள்ள யார் இந்த மாதிரி ஒதுங்கி நிற்கிறாளோ மகாபிரிவா அவளை கூப்பிடுற, காமானந்தர் கூத்த திருப்பாநாடுவார் கூத்த, இது ஒரு வியாஜம் ஒன்று வச்சுட்டு ஸ்ரீரங்கத்தையும் ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பிச்சு ரங்கநாதனுடைய நியமனம் விஸ்வசேன நியமனம் உடனே ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டியது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கிறவங்க வந்துட்டாருங்க. அந்த பெருமாட்டை விடைய பத்தி ரங்கநாதன் நியமனம் ஆச்சு அப்படின்னு இங்கே வந்து முதல்ல கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறார். இது வரைக்கும் அவருக்கு பாக்கியம் இல்லை, 20 வயசுக்கெல்லாம் மேலே ஆயிடுச்சு, எத்தனையோ திருநட்சத்திரம் ஆயிடுச்சு, காஞ்சிபுரத்தில் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்க, தேவபெருமாள் தவிர வேற யாரும் தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்க ரங்கநாதன் சேவிச்சானா, ரங்கநாதன் என்ன பண்ணார், சில பேர் இந்த வெளியூர்லாம் போய் சேவிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே தங்கூர் ஞாபகம் வந்துடும், என்னன்னாலும் அது மாதிரி வராதுன்னு அப்படி சொல்லக்கூடாதுங்கிறான்.
அபச்சாரப்படக்கூடாது. அபச்சாரப்படக்கூடாதுன்னு எப்படின்னு கேட்டா, கங்கையில குளிச்சுட்டு இருக்கா ஒருத்தன், குளிச்சுட்டு இருக்கும்போது காவேரினா ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கங்கை கிட்ட அபச்சாரம். காவேரியில குளிச்சுட்டு இருக்கும்போது கங்கை ஆனந்தமா இருக்கும்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி காஞ்சியத்தோட விமர்சிக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாள் அழகே தனி அப்படின்னு வாசிப்பு. அது கிட்டத்தட்ட கூடாதுன்னு சொல்றேன், அனுபவம் தான் இருக்கட்டும், கூடாதுன்னு சொல்ற இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரி அங்கிருந்து இங்க வந்தவர் அதை நினைக்க போறேனேங்கிறதுக்காக ரங்கநாதன் என்ன பண்ணார், ஆச்சரியமா தன்னுடைய சேவையை திருப்பாணாழ்வார்க்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி சேவையை இங்க கொடுத்துடணும் முடிவு பண்ணிட்டேன். வேற ஒரு குறவும் இல்லாமல் அதே மாதிரியான சேவையை இவருக்கு கொடுத்துட்டேன். காட்டவே கண்ட பாதம், உடனே இவர் சோதம் பண்ண ஆரம்பிச்சார். இவர் ஒரு பாதாதி கேசாந்தம், பகவத் தியான சோபானம் அப்படின்னு பேர் இருக்கு. கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு திருவடிக்கு ஒரு ஸ்லோகம், அது ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வர சிற சரிக்கு சொல்லிட்டு கடைசியில எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்லோகம். பாதாம் போஜம் ஸ்பிருஷதி, என்னுடைய மனசு, என்னுடைய மனிஷா அப்படின்னு ஆரம்பிக்கிற, மனிஷானா மனசுன்னு அர்த்தம். அப்புறம் மனிஷாவும் ஒரு பெண்ணா வச்சிருக்கிறப்போ என்னுடைய மனிஷா இருக்காளே, அவோ பாதம் போஜம் ஸ்பிருசதி, உன்னுடைய திருவடி தாமரை மெதுவா தொடரா, ஏன்னா தாமரப்பு ஓல்யம். பஜதே ரங்கநாதம், திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய கணுக்கால்கள் கெட்டியா பிடிச்சு. உருத்வந்தே விலகதி சனைஹி, திருத்தொடைகள் இருக்கொல்யோ அதுல கால தாஞ்சு படுத்துக்கிறான். ஊர்தம் அபியேதி நாபிம், குழழகர், வாயழகர், கண்ணழகர், குப்பூயில் எழு கமல பூவழகர் அப்படின்னு பத்மநாபனுடைய நாபியில ஆச்சரியப்படுறாள். வக்ஷஸ்யாஸ்தே, திருமார்பில தலை சாச்சுக்கிறாள். வலதி புஜையோகோ, திருக்கைகள் அப்படியே கட்டிக்கிறாளாம், அந்த கைகளாலே தன்னை கட்டிக்கிறார். மாமிகே எம் மனிஷா, என்னுடைய மனிஷா ஆனவள். வக்ராபிக்யாம் பிபதி, திருமுகத்தை பார்த்த ஆணு பார்த்துட்டே இருக்க, இந்த முகத்தை பார்த்தப்பறம் முகத்தை விட்டு கண்ணை எடுக்கவே இல்லை. வாசனாம் மௌலிபந்தே, தலையில மௌலிபந்தம் இருக்கொள்ளோ திருக்குழல் மேல, அதுல இருக்கக்கூடிய வாசனையே அப்படியே மூக்காலே முகந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மெய் மறந்துருக்கா. திருமுகத்தை பார்த்துனவா கண்ணை முடிந்து வாசனை முகந்துருக்கா அப்படின்னு ஒரு நாயகியாக தன்னுடைய மனசை வச்சு நாயிகா பாவத்துல நாயகனை அனுபவிக்கிற மாதிரி பெருமாளை அனுபவிக்கிற, அது ஆதிருத்தியம் அப்படின்னு. தேவப்பெருமாளை சேவிச்சுன்னு வைகுண்டமே வேண்டான்னு சொன்னவரை இந்த அளவு படுத்தணும்னா அவர் இந்த மாதிரி காமிச்சாதான் முடியும். அதான் காட்டவே கண்டபா, பெருமாள் வந்து விசேஷமான ஒரு சேவையை காமிச்சார் அப்படின்னா நம்மளால சேவிக்க முடியும். இல்லைன்னா பத்தோட பதினொன்னாக நம்ம எல்லாத்தையும் பாக்குற மாதிரி கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும்னா மியூசியம் போய் சிற்பத்தை பாக்குற மாதிரி கிடையாது. எத்தனையோ சிற்பங்கள் மியூசியத்தில் இருக்கு, இல்ல எத்தனையோ சித்திரங்கள் வரைஞ்சிருக்கு, அந்த மாதிரி இல்லை. இது அங்க பெருமாள் இருக்க, அந்த கோயில பெருமாள் இருக்கிறது காரூண்யத்தினாலே, கோயில பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறது காரூண்யத்தினாலே, கோயில பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதும் காரூண்யத்தினால். அந்த ஒரு பாவம் பெருமாள் நமக்கு கொடுக்கணும். நான் இருக்கா இருக்கேன், சைத்தன்யம் இருக்கு, சைத்தன்யத்தை காட்டில முக்கியமானது கருணை இருக்கு. மற்றபடி எழுதி வச்சது இல்லை, இது கருணை இருக்கக்கூடியது அப்படின்னா. அப்படி வந்து அப்ப பெருமாள் வந்து எப்படி அர்ஜுனனுக்கு காமிச்சாரோ, பெருமாள் எப்படி திருப்பாணாழ்வார்க்கு காமிச்சாரோ, பெருமாள் எப்படி தேசியனுக்கு காமிக்கிறாரோ, அது மாதிரி நம்மாழ்வார்க்கும் காமிக்கிறார். சீதை குண்ட நிலையிலான இருப்பை காமிக்கிறார், காமிச்ச ஆழ்வாருக்கு அவரே பெருமாளை காமிக்கும் போது எப்படி பார்த்தார் அப்படின்னு கேள்வி. அக்ரூரருக்கு காமிச்ச நிறைய இருக்கு. அக்ரூரனுக்கு பெருமாள் வந்து கிருஷ்ணன் வந்து தேரோட்டு திரும்பி வரும்போது அக்ரூரனுக்கு பரம அனுகிரகம், ரொம்ப பிரீத்தியா வந்திருக்காரு அக்ரூர். அதனால எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய சேவை இருக்கு. அங்க வந்த விருந்தாவனத்தில் யாருக்கு கிருஷ்ணனுடைய சேவை இல்லை, எல்லாரும் சேவிச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் மாதிரி அக்ரூர் நினைக்க கூடாது. அக்ரூர் கிருஷ்ண சேவை வேணும் 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 வேணும்னு நித்தியம் தாகத்தானே தவிச்சவர். அதனால தனிப்பட்ட ஒரு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக யமுனா நதியில ஸ்நானம் பண்ணும்போது உள்ளுக்குள்ள பெருமான் வந்து ஆச்சரியமான சேவையை கொடுக்கணும். அது சீவை குண்ட நிலையான சேவை. இந்த திருப்பார்கடல் க்ஷீராப்திநாதன் சேவையை கொடுக்கிறார்.
ஆச்சரியமா பகவான் வந்து கஷீராப்தியில இருக்கும் போது நிறைய பேர் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஜலத்துக்குள்ள பாக்குற யமுனா நதிக்குள்ள அவர் அந்த கஷீராப்தினாதனுடைய சேவையை பார்க்கிறார். அப்பறம் திருப்பார்கடல்ல யாரும் படுத்துருக்கல, யாரும் பார்த்தா கிருஷ்ணன் ஜெய கிருஷ்ணன் தான் அங்க படுத்துருக்கு. பட்டினிலிருந்து மேல வந்து பார்த்தா மேலையும் கிருஷ்ணன் உட்காந்துரு, மங்கை ஜலத்துக்குள்ள பார்த்தா உள்ளியும் கிருஷ்ணன் இருக்கு, உள்ளியும் கிருஷ்ணன் இருக்க, அதே கிருஷ்ணன் தான், அதே திருமுகம், கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது, வேற ஒரு இது கிடையாது, அதே திருமுகத்துல அப்படியே சிரிச்சுட்டு இருக்க. ஜலத்துக்குள்ள எப்படி சிரிச்சுட்டு இருக்கானோ அதே மாதிரி வெளியிலயும் சிரிச்சுட்டு இருக்க. உடனே கிருஷ்ணன் சிரிச்சு கேட்டார், என்ன அக்குற அப்படி பாக்குறியே, என்ன பார்த்தேன்னா ஆச்சரியம் பார்த்தேன், என்ன ஆச்சரியத்தை உள்ள பார்த்தீங்க ஜலத்துக்குள்ள அப்படின்னு கேட்டாராம் அக்குருவர். கிருஷ்ணன் சொன்னார், அக்குருவர் சொன்னார், ஜலத்துக்குள்ள பார்த்தது ஆச்சரியம் இல்லை, இங்க இருக்கிறதான் ஆச்சரியம், ஜலத்துக்குள்ள எல்லாருக்கும் சேவை கொடுக்குற நீ, திருப்பார்க்கடல எல்லாருக்கும் சேவை கொடுக்குற, ஆனா அப்படிப்பட்ட நீ இங்கே எனக்கு சேவை கொடுக்குற, அது பெரிய ஆச்சரியம், அதான் மாயன், மாயனை மன்ன வடமுதரையும் மைந்தனை, ஆச்சரியமான பகவான் இங்க சேவை கொடுக்குறான் இல்லையா, அக்குருவர்களுக்கு சேவை கொடுக்குற, யார் யாருக்கு சேவை கொடுக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் பகவான் வந்து அழகாக சேவை கொடுக்கறான்னு தானே பார்த்துருக்கணும். அப்ப நம்மாழ்வாருக்கு சேவைக்கும் திருநிலையான இருப்பை பெருமாள் வந்து தான் காட்டி கொடுத்தாருன்னா அப்புறம் நம்மாழ்வாருக்கு என்ன குறை, அந்த வைகுண்டான இருப்பை கண்களாலே ஆற கண்டு, அதான் சொல்ற அவனுடைய நிரவதி எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே, வெறும் காருண்யம் இல்லாது நிரவதிக காருண்யம், ஏன்னா அங்க போய் தான் சேவிக்க முடியுங்கிறத இங்கேயே கொடுத்துட்டாருனா, அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு உபநிஷத் சொல்றது, இங்கேயே பிரம்மானுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதான் பகவான், பகவான் அதாவது சீவைகுந்த லோகத்துல இருக்கிற பகவத் அனுபவங்கிறது இங்கேயே கிடைக்குங்கிறது உபரிடத்து, அங்கதான் போய் அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, தியானம் பண்ணா இங்கேயே கிடைக்கும், தியானம் பண்றவாள்லாம் பெருமாள் நேர தானே பாக்குறா, கண்ணால தானே எதை பாக்குறா, மானச கண்ணால் தானே பாக்குறா எல்லாரும், அதாவது என்ன விஷயம் கேட்டா உபாயமும் உபேயமும் போக்கியமா இருக்குங்கிறா, மேல போய் கடைசியில எம்பெருமானை அனுபவிக்கிற போக்கியம் இல்ல, அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்காக நாம இங்க செய்யற உபாயம் இருக்கோம், இதுவே போக்கியமா இருக்கும், இதுவே ஆனந்தமா இருக்கும், இது மருந்து மாதிரி கிடையாது, இது பஞ்சகவியம் மாதிரி கிடையாது, மருந்து சாப்பிட்டானா அதுக்கப்புறம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா, மருந்து சாப்பிட்டானா மருந்து சாப்பிடறது கஷ்டம் அதுக்கப்புறம் சௌக்கியமா இருக்கலாம், பஞ்சகவியத்துல சாப்பிட்டா சுத்தமாகலாம் அப்படின்னா பஞ்சகவியம் வந்து அது சுத்தம் தான் ஆனா போக்கியம் இல்லாது, அந்த மாதிரி கிடையாது. இங்க உபாயம்ங்கிறது என்ன கேட்டா எம்பெருமானே கஷ்டப்பட்டு அழகா சொல்றா சமுத்திர தியானம் அப்படின்னு ஒண்ணு, நீ சமுத்திரத்தை தியானம் பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு இடத்துல, அப்போ சமுத்திரத்தை தியானம் பண்ணா என்ன இருக்காது இல்ல, போக்கியத்தும் ஒண்ணும் கிடையாது, அந்த மாதிரி இல்ல பகவத் அனுபவம், பகவத் தியானம்ங்கிறது அப்படி கிடையாது, இங்கேயே ஆனந்தமா இருக்கும், அது உபநிஷத்தை எடுத்து சொல்றது அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு எடுத்து சொல்றது, அந்த மாதிரி ரீதியில பெருமாள் வந்து உபாய திசையிலேயே வந்து பரம போக்கியமாக இருக்கான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, ஆனா எம்பெருமான் அப்படி பரம போக்கியமா தன்னை காமிச்சு கொடுத்து நம்மளே தன்யர்களா என்ன பாக்கியம் எனக்கு அப்படின்னு நம்மளை நினைக்கும்படி பண்றான். அதனால ஆழ்வாருக்கு இந்த மாதிரி நிரவதிக காருண்யத்தானே, அதான் எம்பெருமானுக்கு அளவில்லாத காரணம் இருக்கிறது தானே, இங்கே அந்த போகத்தை கொடுக்குறான், இங்க எல்லாம் கடந்து கஷ்டப்பட்டுட்டு வாங்கோ அப்பதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லணும், இங்கேயும் சௌக்கியமா இருக்கோ அங்கேயும் சௌக்கியமா இருக்கும் அப்படிதான் சொல்றது, நிரவதி அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்களாலே கண்டு கைகள் ஆற தொழுது வாயாலே திருவாய்மொழி பாடப் பெற்ற எனக்கு, வாய்நாடே திருவாய்மொழி பகவத் அனுபவத்தை காட்டில் பெருசா அவங்க சொல்றது திருவாய்மொழி அனுபவம் உண்டு, எனக்கு இனி என்ன குறை உண்டு என்கிறார் அப்படி அழகாக, ஒரு குறவும் இல்லை, ஒரு பரம திருப்தியோட ஆழ்வார் அருளிச்சு இந்த பரம திருப்தி, இந்த சீவை குண்டனான சேவையை கொடுத்து இந்த பரம திருப்திய நடுவில் கொஞ்சம் விச்சேதம் கொடுத்துட்டு அது சொன்னாதான் நல்லா இருக்கும். யுதிஷ்டிரம் உட்பட சீவை குண்டத்தை கண்டால் ஆழ்வார் சீவை குண்டநாதனை காண குறையில்லை, இரே அவனுடைய காருண்யத்தாலே கண்டு கண்ணாலே கண்டேன், மானச சாட்சாத்காரத்தை சொன்னதாகவுமாம், இல்ல கண்ணாலே கண்டேன் சொல்ற இல்ல மனசினாலே பார்த்தார் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாங்கிற சாட்சாத் சுவாமி, மனசினாலே பார்க்கறது கண்ணால பாக்கிறத காட்டி நல்லா இருக்கும், அவ்வளோ கிளியரா நல்ல மானச அனுபவம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒருமே நமக்கு சொப்னத்தெல்லாம் வருது இல்லையே, சொப்னத்தை கண்ணால பாக்குற மாதிரி வருது, கண்ணால எங்க கண்ணதான் மூடிட்டோமே இப்ப கண்ணால பாக்கல ஆனா நேர பாக்குற மாதிரி தானே வருது, அது மாதிரி மானச அனுபவம் அப்படிங்கிறதும் பிரத்யேகமா வரும், அந்த மாதிரி ஆழ்வாருடைய மானச அனுபவமே நேர பாக்குறான், தரிசன சமானாக்கார ஞானம் அப்படின்னு வாங்க, கண்ணாலே பாக்குற மாதிரியான ஒரு ஞானம்
அந்த அளவு மனசுல அது எப்போ வரும் கேட்டா அந்த மனசுல அப்படியே திருப்பி திருப்பி சிந்தை பண்ணி 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 கடைசியில் அது நேரம் நிற்கிற மாதிரி பிரத்யத்தில் நேரம் நிற்கிற மாதிரி வருவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. அதனால அப்படி ஆழ்வார் அருள் செய்த பாசுரங்கள் இப்போ ஆசிரியர் தன்யதா பாதுகாப்பு மெமிர்வானை ஆசிரியத்தவர்கள் மகாபாகியசாலிகள் அப்படிங்கிறது இந்த திருவாயினுடைய சாரம். மெமிர்வானை ஆசிரியக்காதவர்கள் பாக்கியஹீனர்கள். அப்படி தன்னை ஆசிரியத்தவரை பாக்கியசாலிகளாக ஆக்கக்கூடியவன் அவர்கள் தான். நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு சொல்லும்படி அவர்களை ஆக்கக்கூடியவன் மெமிர்வான் அப்படின்னு அவனுடைய குணம். வீட்டிருந்து ஏழுளவும் தனிக்கோள் செல்ல வீவில் தீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்மை போற்றி என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. தன்னுடைய வீரெல்லாம் தோன்றும்படியாக எம்பெருமான் சீவை குன்றத்திலே நாகப்பரியங்கத்திலே வீற்றிருக்கிறார். ஏழு உலகம் அவனை சேவித்துக் கொண்டிருக்க அவன் தனி ஒரு அரசனாக செங்கோல் கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். குறைவில்லாத நிறைந்த ஞான சக்தியாதி கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பொறுமை அதிகமாக இருந்து லோகங்களை ஆளக்கூடிய சுபாவனாக சர்வ சுதந்திரனாக எம்பெருமான் இருந்தாலும் அவன் நமக்காக இந்த லோகத்திலே வந்து அவதாரம் செய்கிறான். அது மட்டுமல்லாமல் அவனை நாம் அனுபவிப்பதற்கு தடையாக வரக்கூடிய எல்லாவற்றையும் அவன் ஒழிக்கிறான். அப்படியாக அந்த கிருஷ்ணனை எல்லாரும் போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே கைகளாலே ஆறத் தோழ வேண்டும். நான் அந்த எம்பெருமானை போற்றி என்று பல்லாண்டு பாடி கைகளால் ஆறத் தொழுது வாயினாலே திருவாய்மொழி என்கிற சொல் மாலைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய பரம பாக்கியம் பண்ணின எனக்கு இனி என்ன குறை இருக்க முடியும்? ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் ஒரு குறையும் கிடையாது என்பதாக இந்த பாசுரத்துக்கு. வீட்டிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல அப்படின்னு சீவகண்டநாதனுடைய இருப்பை சொல்லுகிறார். வீட்டிருந்துன்னு சொன்னபடினாலும் சீவகண்டநாதனை சொல்றார் அப்படின்னு வியாக்கியானம். இதுல வந்து இதை வச்சுட்டுதான் முதல்ல எம்பெருமான் வைகுண்டநாதனாக சேவை சாதிச்சான்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இந்த முதல் முதல்ல இந்த வீட்டிருந்து அப்படின்னு ஆழ்வார் ஆரம்பிச்சபடினாலதான். வீட்டிலிருந்து இருந்துன்னா உட்கார்ந்துன்னு அர்த்தம். வீறு தெரியும்படியாக இருந்து வீறு அப்படின்னா அவருடைய ஒரு உட்கர ஒரு பெருமை. நான் தான் ராஜா, நான் தான் சகர லோகத்தையும் ஆளுபவன் அப்படின்னு தெரியும்படியாக எம்பெருமான் சீவகண்ட லோகத்துல உட்காந்துருக்கான். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யே தரமிதர புஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்ரே தேவி பூஷாதி ஜுஷ்டா ஜனயது ஜகதாம் சர்ம வைகுண்டநாதாஹ. ஆழ்வார் வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானை கண்ணால பார்த்தார் இல்லையா, அந்த பெருமான் எப்படி இருப்பாருங்கிறத தான் கண்ணால பார்த்த மாதிரி தேசியம் சொல்ற ஸ்லோகம் சவ்யம் பாதம் பிரசாரியங்கிற ஸ்லோகம். சவ்யம் பாதம் பிரசாரியா இடது பாதத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். அந்த நாகபரியங்கத்துல கீழே கால் தொங்க போட்டு கண்ணா ஸ்ரித துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான் வலது பாதத்தை மடிச்சுருக்க மேல ஸ்ரித துரிதகரம் ஆசிரியர்களுக்கு அபயத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஆசிரியருடைய பாபத்தை போக்கக்கூடிய வலது திருவடி இல்ல இடது ரெண்டு திருவடியும் ரெண்டுலையும் சேர்த்துக்கணும் குஞ்சயித்வா அப்படின்னு மடிச்சு வச்சிருக்க. ஜானுன்யாதாய சவ்யேதரம் வலது கை இருக்கு இல்லையா அத முழங்கால் மடிச்சு வச்ச முழங்கால் மேல இந்த வலது கையை வச்சிருக்க. இதர புஜம் நாகபோகே நிதாய இன்னொரு புஜத்தை ஆதிசேஷன் மேலேயே வச்சிருக்கேன் கை ஊனின் இருக்கா மாதிரி. இது அந்த சித்திரங்கள் நிறைய இடத்துல இருக்கு பார்த்தா தெரியும் வைகுண்டநாதன் சித்தர் பச்சாத்து. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு திருக்கைகள் பிரதிபட சமனே தாரயன் சங்க சக்கரே உங்க பாபங்களை எல்லாம் ஓய்ச்சுடன் ஏன் பயப்படுறவங்க அப்படின்னு சங்க சக்கரத்தை தெரிச்சிருந்த தேவி ஸ்ரீதேவி பூதேவி இருக்கார்.
பூஷா பலவிதமான ஆபரணங்கள், ஆதி ஆயுதங்கள், ஜுஷ்டா எல்லாத்தோடையும், வைகுண்டநாதா வைகுண்டநாதன் இருக்க, ஜனயது ஜகதாம் சர்மா லோகத்துல எல்லாருக்கும் மங்களத்தை கொடுப்பதற்காகவே இப்படி ஒரு சேவை சாட்சியம். இது பாஞ்சராத்திர ஆகமத்துல வைகுண்டநாதனை பற்றி சொன்னதை வச்சு இந்த ஸ்லோகம் வந்திருக்கு, தேசியம் பண்ண ஸ்லோகம். இதே மாதிரி இன்னும் கூட வேற ஒரு ரூபம் கூட உண்டு வைகுண்டத்துல, அது வேற இடத்துல இருக்கு, ஆனா இதுதான் ரொம்ப பிரசித்தம். தேசியனே சொல்லியிருக்கார், அப்படி ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த வீட்டிலிருந்து ஏழுலகம் அப்படி பெருமாள் இருக்கிற இருப்பு இருக்குள்ளே, அவ இருப்பை கண்டாலே ஏழுலகம் இவன்தான் ராஜா அப்படின்னு சொல்லும்படி இருக்கணும். போய் பார்த்துட்டு இப்படி இருக்கா. அந்த சுகன்னு ஒருத்தன் இருந்தான் ராவணன் கிட்ட, அவன் அங்கிருந்து நேரம் வந்து இங்க வானரங்கள் கிட்ட வந்தான், தூதன் தூதன் இல்ல ஒற்றன். இங்க வந்து இவா இருக்கிற இருப்பெல்லாம் பார்த்தான், பார்த்துட்டு மறுபடியும் ராவணன் கிட்ட போனான். வேகம் அங்கே தப்பிச்சு போச்சா பொருள் ஆயிடுச்சு, இங்க இவா பிடிச்சிட்டா. அப்புறம் பெருமாள் தான் சொல்லி அவனை விட்டுடுங்கோ அப்படின்னா விட்டுட்டான். நேரம் அங்க போய் மறுபடியும் ராவணன் கிட்ட போயினான், அங்க போய் தேவி ஜெய் பவா அப்படின்னா, என்னடா இப்படி ஆயிட்டே நீ அப்படின்னா, அவ பிடிச்சிட்டாளா உன்ன அப்படின்னா, பிடிச்சிட்டாளா விட்டாளே அதை வரும் அப்படின்னா, ஏன் விட்டா அப்படின்னா, நாமன் உடச்ச விட்டுட்டா வேற ஒண்ணும் கிடையாது, அவ விடுறதா கிடையாது. சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப சுகன் சொல்றான், வீட்டிலிருந்து அவர் இருக்கிற இருப்பு இருக்கோ இல்லையா அதை பார்க்கணும். அதில் ராமன் அப்படின்னு உட்காந்து இருக்காரு, லக்ஷ்மண பெருமாள் இருக்க, இந்த பக்கம் பார்த்தா சுக்ரீவன், அந்த பக்கம் பார்த்தா விபீஷணன், இந்த பக்கம் பார்த்தானா லக்ஷ்மணன், அவர் கையில வில்லோட கூட அதிர்ந்து பார்க்கற எல்லாரையும். சுக்ரீவனுடைய ஒரு ஆஜ்ஞைக்காக சைன்யம் காத்துருக்கு, மொத்த சைன்யம் மொத்தத்தையும் ஒழிச்சுடுறேன், லோகம் முழுக்க நிர்மூலமாக்கிறேன் அப்படின்னு துடிப்போட இருக்கக்கூடிய வானர சைன்யம். இவருக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய விபீஷணன், லக்ஷ்மண பெருமாளோ இவர் இவர் எதுக்கு, ராமன் எதுக்கு, இந்த சைன்யம் எதுக்குங்கிறார், அவர் சைன்யம் எதுக்கு, இந்த சுக்ரீவன் எதுக்கு. லக்ஷ்மண பெருமாள் கிட்ட ராமன் ஒரு எஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னா போறோம், அவர் ஒருத்தரை எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்தே லங்கையை பிரசமாக்கக்கூடிய அப்படி அதிர்ந்து நோக்கின் இருக்கார். அத்தனை கோபத்தில் இருந்து இருக்க அவன் அந்த இருப்பை பார்த்துட்டு அவன் சொன்னான், அவர் உட்காந்துருக்க விருப்ப பார்த்தேன், நீங்களே உன் வழியை பார்த்துக்க வேண்டியதுன்னு ராவணன் கிட்ட. என்ன அழகா சொல்றா, நீ சுகசாரணன் ரெண்டு பேர் அவளையும் அனுப்புறா ராவணன், சுகன் சாரணன் ரெண்டு பேர் அவளும் வந்த வந்துருப்பே, அவ போய் சொல்றாளா அந்த விபீஷணனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாரு, பட்டாபிஷேகம் லங்கா ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச விபீஷணனுக்கு. உடனே வானரங்கள்லாம் சந்தோஷப்பட்டு நின்றன, அந்த பட்டாபிஷேகத்தை பார்த்து விபீஷன் இருக்க இருப்ப பார்த்தோம். அதான் வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோ செல்ல வீவரிசியம், அவ இருக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும், அவன் சந்தோஷமா இருக்கானா துக்கமா இருக்கானா ராஜாவா இருக்கானா என்னவா இருக்காங்கிற தெரியும். வந்து வீட்டிலிருந்து சிவைகுண்டத்திலே திருவனந்தாழ்வான் மேலே தன்னுடைய சர்வ லோகாதிராஜ்யம் எல்லாம் தோன்றும்படி இருந்தருளி அப்படிங்கிற சொல்லாங்க. அதனால்தான் ஆனா சர்வலோகத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறத காண்பிக்க முடியா பெருமாள் இருக்கான். வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல, ஏழு லோகமும் தானே ஒரு கோல், ராஜாவுக்கு கோல் இருக்கும் செங்கோல்னு பேர், அந்த செங்கோல் நடக்கும்படியாக, செங்கோல்னா என்ன கேட்டா அது ஒரு ஆஜ்ஞா, இதுக்கு கட்டுப்பட்டவாள் தான் எல்லாரும் அப்படின்னு காமிக்க, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு செங்கோல் இருக்கும், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படிங்கிறார் ஆண்டா. இன்னைக்கும் செங்கோல் உண்டு ரங்கநாதனுக்கு, என்ன கேட்டா அவர் ராஜா ரங்கராஜன் ஆனபடினாரு. அது மாதிரி ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல, இந்த செங்கோலுக்கு இன்னொருத்தர் யாரும் கிடையாது, ஒரு ஒத்தன்தான் மொத்தத்துக்கும் ராஜா அப்படின்னு ஏழு உலகத்தையும் ஆளக்கூடியவன் அப்படிங்கிறத காண்பிக்க முடியாத சீவை கொண்ட லோகத்திலே ஏழு உலகத்துக்கும் மேல ஒரு லோகம் அந்த லோகத்திலே பெருமாள் இருக்கா. ஏழு உலகத்துக்கும் மேல இருக்கவர் தான் ஏழு உலகத்தையும் ஆள முடியும், இந்த உலகத்திலே இருந்தும் இருக்கார் அப்படின்னா இந்த ஏழு உலகத்துக்குள்ள இருக்கிறவர்லாம் சம்சாரிய, இங்கே ராஜாக்கள் அப்படின்னு பெயர் சொல்லு, நான் இந்த லோகத்தை ஆள்றேன், நான் அந்த லோகத்தை ஆள்றேன்னு சத்திய லோகம் வரை எத்தனையோ தேவதைகள் உட்பட எல்லாரும் இருக்கா. ஆனா அவர்களுக்கெல்லாம் மேல ஏழு லோகத்துக்கும் மேல இருந்தது இது மொத்தத்தையும் உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஆளக்கூடியவன் நிந்திரமான்ங்கிறது அவனுடைய வீட்டில் இருந்து அப்படிங்கறதே புரியறதான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்காராம், ஒரு டென்ஷன் இல்லாம இருக்காராம், அழகா ராஜ்யம் நடக்கிற அப்படின்னாலே. ஏழு உலகம்
வேதங்கிறது இன்னொரு அர்த்தம் சொல்றா, முக்கியமான அர்த்தம். திரிகுண கால சுத்த சத்வ தம்பூத ஜான கஜதுர்விதா சேதனங்களும் பத்தமொத்த நித்திரூப திரிவித சேதனருமாகிற சப்தவித லோகங்களிலும் லோக்கியதைதி லோகா, லோக சப்தத்துக்கு பரியாயமாய்க் கொண்டு இங்கே உலகு சப்தம் பிரமாண சித்த பதார்த்த பரம். ஆக உபய விபூதி இனம் என்றதா எற்று அப்படிங்கிற, அதாவது லோகம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றா, சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் சொல்றா. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டாலும் லோகத்திற்கு பதார்த்தங்கள் எல்லாத்துக்குமே லோகம் பேர். சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி வரும், லோக்கியதைதி லோகான்னு பிரிச்சிருக்கா, நம்ம பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே. அதாவது அச்சேதம் சேதனாச்சேதனம் எல்லாம், பிரகிருதி காலம் சுத்த தத்துவம் தர்மபூத ஜானம்னு நாலு அச்சேதனம் இருக்கு, மூணு சேதனம் இருக்கு, பத்தர் முக்தர் நித்தியர் எல்லாம் சேர்த்து ஏழு, மூணு நாலு ஏழு, அதான் ஏழு விளக்கம், ஏழு விதமான பதார்த்தங்களையும் அப்படின்னு இருக்கும். சீவைகுண்டத்தில் இருந்து ஏழு விதமான பதார்த்தங்களையும் எந்திரவான் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார், ஏன்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கா அப்படின்னு இருக்கும். வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல சீர், வீவில் சீர், நாசம் இல்லாத சீர்னா கல்யாண குணங்களே உடையவன் அப்படின்னு அர்த்தம். சங்கல்ப சகஸ்திர ஏகதேசத்தாலே நிர்வாகித சர்வலோகனாய், தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லா லோகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். சங்கல்பம் அப்படின்னா ஏதோ இவருக்கு ஒரு சங்கல்பம், அவருக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, ஆயிரக்கணக்குல ஆயிரக்கணக்குல ஆஜ்ஞை பண்ணி நீ இதை செய், நீ எதை செய், நீ எதை செய், நீ இதை செய்னு அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு சங்கல்பம் தான், சின்னதா ஒரு சங்கல்பத்தினாலே அதுதான் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சா போதும். நித்திய நிர்தோஷ நிரோதிக கல்யாண குண விசிஷ்டனாய் அப்படிங்கறது தேவி தீர்வத்தம். ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானை, ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானை, இது எல்லாத்தையும் ஆற்றலோடு கூட ஆளக்கூடிய ஆற்றல்னா சக்தி பராக்கிரமம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆற்றல்னா பொறுமைன்னு அர்த்தம், ஏன்னா ஆறி இருத்தல்னு அர்த்தம். ஆற்றல்னா ஆறி இருத்தல்னா பொறுமையோடு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்படி பரிபூர்ணனாய் இருக்க செய்து அனுத்ரிக்த சுபாவனாய் அப்படிங்கிற அப்படிலாம் அதுதான், பரிபூர்ணனா இருக்கிறவன் அவன் அதெல்லாம் மட்டும் ஆறி இருக்கானா அடங்கி இருக்கான், அதுக்காக ரொம்ப ஆபாட்டம் பண்ணி அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மானே க்ஷமை அதிகமாய் அப்படின்னு சாப்பிட, ரொம்ப பொறுமை அதிகம், இதெல்லாம் ரொம்ப வெளியில அதிகமா காமிச்சுக்காமல் ஆச்சரியமா ஆனந்த சுரூபமாக இருந்திருக்க. ஆற்றல் மிக்காலும் அம்மானை தகா பச்சா என்னாது ராமோராஜ்யம் உபாசித்வா என்கிறபடியே வினயாதிகனாய்க் கொண்டு லோகங்களை ஆளும் சுபாவனாய், எப்பவுமே இந்த ஆள்பவர்களை பார்த்தான்னா ஆர்பாத்தம் இருக்கும். ரொம்ப தகா பச்சா என்னாது, இது அடி அது அடி, இவனுக்குள்ளு அவனுக்குள்ளு, நீ எங்க நீ எங்க இருக்க அப்படின்னு எஜமானனா இருக்கிறவன் இருக்கான் இல்லையோ, அவன் கீழே வேலை வாங்கிட்டு இருக்கான், அவன் டென்ஷனா இருந்தான், இல்லாத அந்த கட்டளை தூள் பறக்கும் அப்படி அப்படி பல விதத்துல. ஆனா இவர் சாந்தமா இருக்காள், சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் நடத்திட்டு ஆற்றல் மிக்கு பொறுமையோட இருக்காராம். உதாரணம் என்ன கேட்டா, ராமோராஜ்யம் உபாசித்வா, ராமராஜ்யம் நடந்தோ இல்லையோ, அப்போ இந்த லோகத்தை ஆண்ட பெருமான் ராமன் இருக்காரு, அவர் ராமோராஜ்யம் உபாசித்வான்னு உபாசனம் பண்ணாராம், ராஜ்யத்தை உபாசனம் பண்றா, கண்ணை முதல்ல உபாசனம் பண்றா இல்லையோ, அந்த மாதிரி ராஜ்ய பலனங்கிறத இவர் உபாசனம் பண்றேன், ராஜ்ய சேவை பண்றேன். அந்த மாதிரி பெருமாள் வந்து சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் நடத்திக்கிறார், ஒன்னும் பெரிய கஷ்டம் எல்லாம் எதுவுமே படல, அந்த மாதிரி ரீதியில இருக்கா. வினயாதிகனாய் கொண்டு லோகங்களை ஆளும் சுபாவன், ஆற்றல் க்ஷமையும் சாமர்த்தியமும், யாருக்கு பொறுமையும் யாருக்கு திறமையும் இருக்கோ அதுக்குதான் ஆற்றல் பெயரா, வெறும் திறமைக்கு மாத்திரம் பெயர் இல்லை, ஆறு இருக்கணும் ஆனால் ஆற்றல் சக்தி இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், அது இருந்தாலும் ஆற்றல், அது பெருமாளுக்கு ஆச்சரியமா இருக்கான். ஆற்றல் மிக்க ஆடும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை, வெம்மா கொடிய மானா குதிரை, அதை பிளந்தவன் கீசின்னு அசுரன் ஒருத்தன் ஒரு கொடிய விலங்காக வந்தான் குதிரை வடிவத்துல, அவனை பிளந்தான் கண்ணன் சொன்னார். அது எதுக்கு இங்க சொல்ற, வைகுண்டநாதன் சொல்லிட்டு போது இது என்ன அப்படின்னு கேட்டா, விரோதிகளாக வரவனை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆசிரித பரித்ராணார்த்தமாக வசுதேவ கிரகே அவதீர்ணனாய் ஆசிரித விரோதி நிரசனிக சுவாவனாய்னு அதுதான் சொல்ற, நமக்காக இங்க வந்து அவதாரம் பண்ணி கிருஷ்ண அவதாரம் பண்ணி, இங்க அதாவது வைகுண்டநாதனே தானே கிருஷ்ண அவதாரம் பண்ணி நம்மளுடைய விரோதிகளை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை போற்றி என்றே கைகளார போற்றி என்றே போற்றி போற்றி அப்படின்னு சொல்ல தமிழ்ல
ஜெய ஜெய அப்படிங்கறத போற்றி போற்றினு, அன்றை உலகம் தான் எடி போற்றின ஆண்டவர் அப்படி போற்றி போற்றி என்று இப்படியே சொல்லி கைகள் ஆற தொழுது. என்னுடைய கைகளாலே நான் பூரணமாக தொழுது. எம்பெருமானை திருப்பல்லாண்டு பாடிக்கொண்டு என்னுடைய கைகளினுடைய விடாயெல்லாம் தீரும்படி தொழுது. அதான் ஆற தொழுது. கர்மேவாம் தேவேபிரசகேயம்ங்கிற வேத மந்திரத்தில் கைகளை பார்த்து சொல்ற மந்திரம், கைகளே எங்கள் தேவர்களுக்கு ஏதாவது பண்ணுங்களே, கைகளை பாருங்க கொடுத்ததுக்கு தேவர்களுக்கு தோழம் கை கூப்பிடுறதோ இல்ல கவி சமர்ப்பிக்கிறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணாமல் புஷ்பம் சமர்ப்பிக்கிறதோ பண்ணுங்க. தேவர்களுக்காக தான் உங்களை கொடுத்துருக்கேன், மற்ற பேருக்கு எல்லாம் கை இல்லையே. மிருகங்களுக்கு எல்லாம் கை இல்லை, அதுவும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கு. சாப்பிட்றதுக்காக கையினாங்க, கை இல்லாதெல்லாம் சாப்பிடாம இருக்கு, கையே இல்லாம சாப்பிடுறது, காலே இல்லாம நடக்கிறது, இதெல்லாம் நோக்கத்துல இருக்கு. சப்பந்தான் காலே இல்லாம தான் நடக்குது. அப்போ கையே இல்லாம சாப்பிடும்போது காலே இல்லாம நடக்கும்போது கை கொடுத்தது இருக்கா கர்மனேவாம். இந்த மாதிரி ரீதியில கைகள் படைச்சதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கும்போது எம்பெருமான் வந்து இதுக்காக தான் அதே காமிச்சு கொடுத்தானா, கைகள் ஆற தொழுது, கைகளுடைய விடாய் எல்லாம் தீரும்படி தொழுது. திருவாய் மொழிபாடுகைக்கு பாக்கியம் பண்ணினேன், போற்றி உண்டே கைகள் ஆற தொழுது. சொல் மாலைகள் ஏற்ற நோற்றே இருக்கு, சொல் மாலைங்கிற அதை ஏற்ற நோற்றே இருக்கு எம்பெருமானுக்கு. அந்த சொல் மாலையினாலே அவன் சிரசிலே ஏற்றுகைக்கு நோற்றே இருக்கு. ஏற்றன அவன் அவன் சிரஸ்ல இதை சமர்ப்பிக்க, கைனாலே புஷ்பத்தை எடுத்து பெருமாளுடைய சிரஸ்ல சமர்ப்பிக்கிற மாதிரி திருவாய் மொழியை எடுத்து அவன் சிரஸ்ல நான் சமர்ப்பிக்கிறேன். சிரஸ்ல சமர்ப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, திருவடியில சமர்ப்பிக்கிறோம், சிரஸ்ல சமர்ப்பிக்கிறோம், பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷத்தோட கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, பெருமாள் என்ன பண்ணுவான்னா தலைவனுக்கு ஏற்றுவான். தத்தேன் அத்தேன சிரசா தவ மௌலி மாலாம் அப்படிங்கிற ஆண்டாள் கல்யாணத்துல, ஆண்டாள் கல்யாணத்துல ஆண்டாள் மாலை போட்டார், கம்பீரமா இருக்கும் என்ன பண்ணானா, மாலை போட்டாங்க கம்பீரமா இருப்பான். ஆனா நம்ம கண்ணன் இருக்கார் இல்லையா, ஆண்டாள் மாலை போட்டாருன்னு தலையை குனிஞ்சு படுத்துன்னு கணக்கு, கொஞ்சமா தலையை குனிஞ்சல, அவருக்கு சமம் வேண்டாம், கைகளாலே தூக்கி கூட போட வேண்டாம், கையில வச்சுட்டு இருக்க பத்தனு கண்ணன் சிரசை குனிஞ்சு அந்த மாலைக்குள்ளே உள்ளுக்குள்ள பூந்துட்டான், தலையை உள்ள விட்டுட்டான், அத்தனை ஆசை. அந்த மாதிரியாக தத்தே நத்தேன சிரசா தவ மௌலி மாலா, அதுவும் ஆண்டாள் சூடி கிழந்த மாலை, அதை தலைவணங்கி ஏற்றான் பெருமாள் அப்படிங்கிற அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுபவர்கள் அது விசேஷமா கைங்கரியம் பண்ணா சிரசனால ஏற்றுக்கொள்வான், தலைவணங்கி ஏற்றுக்கொள்வானா பெருமாள். இப்பவுமே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம் தலைவனை, யாராவது அதிதிகள் ஆத்துக்கோம் தான் நினைச்சுக்கோம், நம்ம பிடிச்சவரம் தான் என்ன பண்ணுவோம், தலையை சாச்சு வாங்கோ வாங்கோ அப்படின்னு தலை குனிவோம். சாதாரண வந்தா என்ன அப்படின்னு தலையை நிமிர்ந்து என்ன வேணும் இருக்கா வந்த என்ன அப்படின்னு கேட்கும்போதே தலை ஒரு நிமித்தி நிமித்தி என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன வேணும்னு, இது வேண்டியவர் வந்தாருன்னா தலையை தாழ்த்தி வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. பெருமாள் கைங்கரியத்தை ஏத்துக்கிறதே அப்படி இருக்கு, தலை நிமிர்ந்து ஏத்துக்கிறானா தலை தாழ்த்தி ஏத்துக்கிறானா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ரகசிய சாரத்துல சொல்ற இந்த விஷயத்தை. சாரமான கைங்கரியம் இருக்கும் இல்லையோ அதை தலை நிமிர்ந்து ஏற்றுக்கொள்வான். கல்கமான கைங்க, கல்கன்னா சக்கை ஒண்ணும் இல்லாத சாரு எடுத்தது, அந்த கல்கமான கைங்கரியத்தை தலை குறிஞ்சி ஏத்துப்பான், தலை குறிஞ்சி ஏற்றுப்பான்னா வேற வழி இல்லை ஏத்துக்கிறான், அதனால ஏற்றுப்பான் அப்படின்னா. இப்ப வந்து கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றே இருக்கு அப்படின்னு எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும் முறையாக, அவன் சிரஸ்னாலே ஏற்றுக்கொள்ளும் முறையாக இந்த திருவாய் மொழியை நான் பாடுவேன். இப்படி பாடின எனக்கு நோற்றே இருக்கு, நோற்றேன்னா பாக்கியம் பண்ணி இருக்குன்னு, ஒரு நோன்பு நோற்றான், ஒரு தபஸ் பண்ணா என்ன கிடைக்கும், அந்த மாதிரி திருவாய்மொழி பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த பாக்கியம் அர்த்தம் பொதுவா, இனி என்ன குறை எழுமையுமே எழுமையுமே, ஏழு ஜென்மத்திலும் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏழு ஜென்மம் என்ன கணக்குன்னா பிள்ளான் சொல்ற, எனக்கு இனி ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏழு ஜென்மம் ஒரு கணக்குக்காக சொல்றது, ஏழு ஜென்மத்திலையும் அப்படின்னு சொல்ற இல்லையா அந்த மாதிரி. ஆனால் உத்தர காலமெல்லாம் இனிமேல் ஒரு நாளும் அர்த்தம் ஒரு குறையும் இல்லை என்பதாக அருளை செய்கிறேன். எம்பெருமானுடைய சேவையை சேவித்து பல்லாண்டு பாடி திருவாய்மொழி பாடுற எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தன்னுடைய தன்யத்துவத்தை சொன்னார். ஆபன்னான் பந்தம் சரசிஜ நிலையா வல்லபே சாந்திரமோதே பக்தாக துவம்சசீனே ததுசித சமயா சுவாசதான பிரவீனே
கற்பூரா லேபசோபே சமதிகரஹிதே தோஷகே சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதி பாஜாம் சகரிபுரவதத் தன்யதாம் நிந்திதான்யஹ. முதஸ்தோத்திரம் விசாரம். ஆபன்னானன்ய பந்தௌ, யார் ஆபத்துள்ள இருக்காளோ அவளுக்கெல்லாம் அனன்ய பந்துவாக எம்பெருமான் இருக்கக்கூடியவர். ஆபத்து இருக்காளுக்கு அந்த ஆபத்தை போக்கடித்து தனக்கு சமமான பந்துனா யாரு? ஒரு பந்து அப்படின்னா என்ன, ஆபத்துல யார் காப்பாத்தணும்னா அவன் தானே பந்து. இல்லாட்டா பந்துவா இருக்கும் எஸ்டிஷ்டதி ச பாந்தவாக அப்படிங்கிற எஸ்டிஷ்டி தான். எந்த ஆபத்துன்னு வந்தாலும் நிற்கணும், பக்கத்துல வந்து யார் நிக்கிறானோ அவன் தான் உண்மையான பந்து. அப்படியா அப்படின்னு போன்ல விசாரிச்சிருக்கான் பந்து இல்லை, கிட்ட பக்கத்துல வந்து நிக்கிறான் பந்து அப்படின்னா ஆபத்திலையோ கடைசியில ஸ்மசானத்துல வரைக்கும் நிற்பான் பந்துவா இருக்கிற மாதிரி. பகவான் சர்வோதய பந்து அனன்ய பந்து, யார் ஆபத்துகள்ல இருக்காளோ அவளுக்கு அவளுடைய ஆபத்தை போக்கடித்து அனந்த பந்துவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு எங்க தெரிஞ்சது அப்படின்னா, அந்த முதல் பாசுரத்துல அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை அப்படின்றது. வெம்மா பிளந்தான் கேசியை துன்பம் பண்ணான், அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அப்ப சுவாமின்னா தன்னுடைய பந்துவை சொல்ல, தன்னுடைய பந்துவாகவும் இருக்கா விரோதியும் போக்கடிக்க, விரோதியை போக்கடிக்கக்கூடிய பந்துவாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். நம்ம பாருங்க இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சா அம்மா அணைங்கிறது விட்டு போச்சு. நல்ல வேலையை தேசி ஞாபகம் முடிக்கிட்ட. வீட்டிலிருந்து எவ்வளவும் தனிக்கோல் செல்லவி வீழ்த்தீர், ஆற்றல் மிக்கு ஆளும் அம்மானை எம்மா பிளந்தான் தன்னை அப்படின்னு இருக்கு இங்க பாசுரத்துல. இப்ப ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானை அப்படின்னு இருக்கு இல்லையா, சுவாமியை சுவாமியான எம்மா சுவாமியானவனை அப்படின்னு இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாதவன் இல்லை, நமக்கு சுவாமியா இருக்கக்கூடியவர், நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் எப்படின்னா வெம்மா பிளந்தான், ஆபத்தை போக்கடிக்கக்கூடிய பந்துவா இருக்கக்கூடியவன். அதனால் அப்படிப்பட்டவன் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தத்தை சுவாமி சாதிக்க. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.